வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். மீனா கணேசன். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து நிறைய தப்புகளை செஞ்சு வரனால இந்த முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் குற்றம் சொல்லிட்டு வராங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி களமிறங்குச்சு. இதில் வந்து டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதல்ல பவுலிங் செய்யறதை அறிவிச்சாங்க. ஸோ இதனால ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டிங் ஆரம்பிச்சாங்க. இதையடுத்து முதல்ல களமிறங்கின ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ரச்சின் ரவீந்திரா இன்னொரு பக்கம் 9 பந்துகளில் 12 ரன்கள் மட்டும் எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் ருத்ராஜ் ரஹானே ஜோடி ஹைதராபாத் பவுலிங் எதிர்கொள்ள முடியாம ரொம்ப தடுமாறினாங்க. 21 பந்துகளை எதிர்கொண்டு 26 ரன்கள் மட்டுமே சேர்த்து ருத்ராஜ் ஆட்டமிழந்த நிலையில ரஹானே 30 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 35 ரன்கள் மட்டும்தான் சேர்த்திருந்தாரு. இதனால சிஎஸ்கே அணி 10th ஓவர்ல இருந்து 15th ஓவர் வரைக்கும் ரொம்ப மோசமா விளையாடினாங்க. 9th ஓவர்ல 80 ரன்கள் தொட்ட சிஎஸ்கே அணி 11.3 ஓவர்ல தான் 100 ரன்களையே தொடறாங்க. 13th ஓவர் முடிவுல வெறும் 115 ரன்கள் தான் எடுத்திருந்தாங்க. இதுக்கு காரணம் ரஹானே மெதுவா விளையாடி ரன்களை சேர்த்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் குற்றம் சொல்றாங்க. இன்றைய ஆட்டத்தில் ரிஸ்வி பிளேயிங் லெவன் இல்லாததுக்கு ரசிகர்கள் கண்டனமே தெரிவிச்சுட்டு வராங்க. இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம ரஹானே போன்ற மூத்த வீரர்களை வச்சு சிஎஸ்கே அணி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ரஹானே இடத்துக்கு ரிஸ்வி விளையாடி இருந்தாருன்னா சிஎஸ்கே அணி இன்றைய ஆட்டத்தில் அதிக ரன்களை அடிச்சிருக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்ற ரசிகர்கள் பேட்டிங் வரிசையில சிஎஸ்கே அணி நிறைய மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு வராங்க. மிட்சல் சரிவர விளையாடாததால அவருக்கு பதிலா மொய்நிலையை அந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்றாங்க. இன்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி 200 மேல அடிச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி பெற்றிருக்கலாம் நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல. இதுல எந்த மாற்றம் பிளேயிங் லெவன்ல நடந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது நடக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.